பள்ளியில் கூட்டு துவா ஓத மாட்டாங்க சில பள்ளியில் சில பள்ளியில் வரலாறு தொழிலுக்கு பிறகு கூட்டா துவா ஓதுறாங்க சரி நபிகளார் இது சரியா புலையாண்டு கேள்வி ஒன்று வருகிறது செறிபுளைக்கு முந்தி செல்ல நான் இப்போ நாம இஷாத் தொழுதும் மௌலைமார்களை நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஏன்னா கூட்டு துவா ஊதுறேன் மௌளைமார்கள் கட்டாயம் இதை கேட்கணும் நீங்கள் இப்போ இஷாத் தொழுத இந்த இசா தொழுதலை இமாஞ்சமாத்தி சத்தம் போட்டு ஓதினா இல்லையா குருவானை சத்தம் போட்டு ஓதி தொழில் சரி நல்ல விஷயம் ஏன் ஓதினா ரசூல்லா அப்படித்தான் ஓதின என்று சொல்வேன் அதே நீங்க ஏன் நீங்க மெதுவா அது தான் ஓதினேன் இப்போ ஒரு வாதத்துக்கு நீங்க இஷா தொழுகிற போது பின்னுக்கு நிற்கிற மக்களுக்கு குருவானை சத்தம் போட்டு ஓதுவதால ஓத தெரியாதவர்களும் கேட்கிறாங்களா இல்லையா கேட்கிறாங்க அப்ப குருவான் தெரியாதவனும் கேட்டுக்கு நிக்கான் அந்த பாக்கியம் சத்தம் போட்டு ஓதி தொழக்கூடிய மகரிப்புல சுபோகுல இஷாவில பெருகுது ஆனா லோர் அசரில் மெதுவா ஓதி தொழுகிறதால இமாம் ஓதுறாரு மமுவுக்கு ஓத தெரியாது அப்ப உங்ககிட்ட வந்து பள்ளி தலைவர் செல்லார் இமாம் சாபே நீங்க லோருக்கு அசருக்கு ஓதுறையல் சூரத்தில் பாத்தியாவை போட்டு வேற சூரத்தில் மோதிக்கி நிக்க நாங்க பாமர மக்கள் என்ன நாங்க பாமர மக்கள் கொஞ்சம் அதை லோர் அசருக்கு மாரிஷாக்கு சத்தம் ஓதுறாப்புல லோர் அசருக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு ஓயின இல்லைண்டா அப்ப எல்லாருக்கும் ஓதுறதெல்லாம் கேட்கும் என்று சொன்ன அசுரத்து நீங்க என்ன விட செல்வேல் நல்ல விஷயம் என்று தொடங்குவேலா இல்ல அது செய்யலாது என்று செல்வேலா எல்லா மௌலைமாறு செல்வேல் அது செய்யலாது அவர்கள் இப்போ செஞ்சால் நல்லந்தானங்க எங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியாத பாடம் எல்லாம் சூரத்தெல்லாம் கேட்குற பாக்கியம் இருமண்டா இல்லை அது ரசூல் அப்படி செய்யலாம் பேர் ஓன்லி ஒன் ஆன்சர் த ஃபைனல் டிசிஷன் கடைசி தீர்ப்பு ரசூலுல்லா மெதுவாத்தான் ஓதி தொழுதார்கள் லோகநாசரை அதை நாம் சத்தமாக்கி தொலை ஏலாதம்பேல் அப்படியா அப்ப ஒன்று விளங்குது என்ன மெதுவா ரசூலுல்லா தொழுத மெதுவா தான் தொழணும் ரசூல்ல சத்தம் சத்தம் போடத்தான் என்று விளங்குதான் இல்லையா ஏ நாங்கள் நபி செய்ததை பின்பற்ற வந்தவர்கள் புதிதாக உருவாக்க வந்தவர்கள் அல்ல இந்த அடிப்படையில் ரசூலுல்லா பரலான தொழிலைக்கு பொருள் எப்பயாவது சாபாக்களை பார்த்து நீங்க எல்லாம் துவாத்திரியாதாக்கள் நான் ஓதுறேன் நீங்க ஆமீன் செல்லுங்கோ சத்தம் ஓதரன் சொன்னாங்களா இல்ல ஜிரிக்கா இல்லை எனவே அவர் தென்ன தொழுகைக்கு பின்னால் அவர் அவர் அவருடைய துவாவை கேட்டார் அதுதானே நபிர காலத்தில் இருந்தது நபியலார் பரலான தொழுகைக்கு பின்னால் இமான் ஜாமத்துக்கு பின்னால் சட்டமாக போத மாமு உங்கள் ஆமீன் சென்னதாக ஒரு லைவான அதிசாவதிரிக்கா நான் காணவில்லை லைவ் இருந்தால் பின்பற்றுவோம் மேலாக ஒரு வாதத்திற்கு இது உங்களுக்கு தெரியும் இப்படி நீங்களே ஒத்துக்கொண்டு அடுத்த கழிவு செஞ்சா குத்த மாங்கீர் அப்ப நபி செய்தது பூரணம் இல்லையா என்று நாங்கள் கேட்போம் அப்படி என்றால் லோர் அசருக்கு சத்தம் போட்டு ஓதினால் குத்தம் கேட்டால் அதுக்கு நீங்க குத்தம் என்று ஏன் குத்தம் என்று சென்னையில் முகமது நபி அலாவுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நபியலார் காட்டாத ஒன்றை நவீன மரணத்திற்கு பின் யார் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினாலும் அது வழிகேடு அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்